அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் நிஜந்தன் பாண்டியன் சுவாமி கையில இருந்து இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை பத்தி நம்ம பார்க்க போறோம். இதை பத்தி நான் பேசுறதுனால சில பேர் என்னோட சுயலாபத்துக்காக இல்ல முக்கியமா எங்களுடைய சுயலாபத்துக்காக பேசுறாங்க அப்படின்னு நினைக்கலாம். பட் இந்த வீடியோ பதிவு முடியும் போது இதன் மூலியமா அவங்க பயனடைஞ்சாங்க அப்படின்னா அதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான் எங்களுக்கு. ஒரு சின்ன எடுத்துக்காட்டோட இந்த வீடியோ பதிவை தொடங்கலாம். இப்ப நம்ம ஒரு துணி கடைக்கு போறோம். அதுல நமக்கு தேவையான வகைகள்ல வந்து முக்கியமா சைசஸ்ல அளவுகள்ல துணிகள் இருக்கும். எஸ் இருக்கும், எம் இருக்கும், எல் இருக்கும், எக்ஸ்எல் இருக்கும், டபுள் எக்ஸ்எல் இப்படின்னு வகைகள்ல இருக்கும். ஆண் பெண் இருவருக்குமே சேர்த்து நான் சொல்றேன். ஸோ நம்ம உடலமைப்புக்கு தேவையான துணிகள் நம்ம வந்து அதுல எடுத்துப்போம். பட் இருந்தாலும் நம்மளுக்கு ஃபிட்டான இருக்கிற துணிகள் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் தான் ஒரு விஷயம். ஸோ நம்ம இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் லூஸா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம அந்த துணிகளை வந்து உடுத்த ஆரம்பிச்சிருவோம். இப்போ இதே இது ஒரு டெய்லர் ஷாப், ஒரு தையல் கடைக்காரர்கிட்ட நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க போனா உங்களுடைய அளவு வந்து தெல்ல தெளிவா கரெக்டா உங்களுக்கு எவ்வளவு லூஸ் வேணும் இல்லைன்னு சொல்லிட்டு கரெக்டா எடுப்பாங்க. எடுத்து உங்களுக்குரிய ஃபிட்டிங்கை வந்து கரெக்டா தச்சு உங்க கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமும் சரி, திருப்திகரமான ஒரு எண்ணம் வந்து உங்க மனசுக்குள்ள வந்து வர ஆரம்பிக்கும். கரெக்டான ஒரு ஆடையை உடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதே மாதிரிதான் நிறைய மக்கள் கடைகளில் போயிட்டு மருந்துகள் சாப்பிட்றது, தனக்கு என்ன வேணும், தன்னுடைய அளவுகள் எவ்வளவு, நம்ம இதை சாப்பிடலாமா வேணாமா அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஏதாவது தொந்தரவுகள்னா ஃபர்ஸ்ட் போறது வந்து கடைகளில் போயிட்டு மாத்திரைகள் வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறது. இப்போ இந்த டெய்லர் தான் வந்து மருத்துவர்கள்னு நான் சொல்ல வரேன். உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு எவ்வளவு அளவு தேவைப்படும், எந்த நேரத்தில் எடுக்கணும், தொடர்ந்து இதை சாப்பிடலாமா அப்படிங்கிறது விஷயம் வந்து மருத்துவர்களுக்கு தான் தெரியும். ஸோ இர்ராஷ்னலா எந்தவித ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் எதுவித பரிந்துரைப்புமே இல்லாம போயிட்டு மருந்து கடைகள்ல மருந்து வாங்கி அதிகமா சாப்பிட்றவங்களுக்கு ஏகப்பட்ட பக்க விளைவுகள் வந்து வர ஆரம்பிக்கும். இது பரவலா ஒரு கருத்து வந்து நிலவுது. இப்போ இதே இது நம்ம கடைக்கு போய் மருந்துகள் வாங்கணும் அப்படின்னா செலவுகள் வந்து 50-100 எனக்கு வந்து முடிஞ்சிடும். ஆனா மருத்துவர்கிட்ட போனா அப்படின்னா எனக்கு வந்து 500-1000 அப்படின்னு செலவுகள் வந்து அதிகமாகும் அப்படின்னு ஒரு எண்ணம் தான். பட் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப நீங்க வந்து 50-100 வந்து யோசிக்கிற ஒரு விஷயம், இதே ஒரு 10-15 வருடங்களுக்கு அப்புறம் ஒரு கூட்டு வட்டியாக ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டாக இதே செலவை ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 10 லட்சம் 15 லட்சமாக வந்து நீங்க செலவு பண்ண வேண்டிய நிலைக்கு நீங்க தள்ளப்படுவீங்க. இதுதான் வந்து நிதர்சனமான ஒரு உண்மை. முன்னொரு காலத்துலலாம் வந்து எல்லாருக்குமே ஒரு குடும்ப மருத்துவர், ஃபேமிலி டாக்டர் அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, ஸ்பெஷாலிட்டிங்கிற அந்த தேவையை காட்டிலும் அது உருவாக்கப்பட்ட காரணத்தினால அதிகப்படியான நோய் பெருக்கத்தினாலையும் சரி, அந்த குடும்ப மருத்துவருங்கிறத தாண்டி சில விஷயங்கள் தேவைப்பட்டனால அந்த குடும்ப மருத்துவ முறை வந்து ஆல்மோஸ்ட் அழிக்கப்பட்டுச்சு. இப்போ எல்லாம் நகரங்களில் கம்ப்ளீட்டாக அந்த ஃபேமிலி டாக்டருங்கிற ஒரு கான்செப்டே இப்போ இல்லாமல் போயிடுச்சு. டேரக்டாக போயிட்டு ஸ்பெஷலிஸ்ட் வந்து மீட் பண்ணிடலாம், எந்த பிரச்சனையும் கண் வழியாக டேரக்டாக போய் ஐ டாக்டர் பார்க்கறது இந்த மாதிரி மாறிடுச்சு. இன்னுமே வெளிநாடுகளில் வந்து நீங்கள் டேரக்டாக ஒரு அதிநவீன சிகிச்சைக்கு வந்து போக முடியாது, பொது மருத்துவருடைய பரிந்துரைப்பு இல்லாம போய் நம்மளால பார்க்க கூட முடியாதாங்க. பட் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. டேரக்டா போயிட்டு நம்மள வந்து ஸ்பெஷலிஸ்டை வந்து டேரக்டா மீட் பண்ணி தேவையான சிகிச்சைகள் எடுக்கும் போது அவர்களுக்கு தேவையான அந்த தொகையை வந்து அவங்க கட்டாயம் வசூலிக்க தான் செய்வாங்க. இதுதான் வந்து ஒரு முக்கிய கருத்தா இங்க நிலவுது. அதுவும் சேர்த்து வந்து இந்த ஃபேமிலி டாக்டர் முறை அளிக்கப்பட்டது காரணத்தினால இப்ப எந்த பிரச்சனைனாலும் வந்து குடும்ப மருத்துவர்கிட்ட போய் கலந்துரைப்பாங்க. அந்த குடும்பத்தை பத்தி அந்த மருத்துவருக்கு எல்லாமே ஓரளவுக்கு தெரியும். ஸோ எல்லாமே எளிமையான முறையில நோய்வாயா இருக்கட்டும், மற்ற தொந்தரவுகளா இருக்கட்டும், எதுவுமே வந்து எளிமையான முறையில வந்து முடிக்கப்படும். ஆனா அதை தாண்டி இப்போ வந்து பணமயமாக்கப்பட்டதுனால எல்லாமே பணத்தை சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனால இது வந்து அதிகமான செலவு வருது. எங்க போனாலுமே எனக்கு செலவாயிருது, தேவையற்ற வந்து பிளட் டெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க, தேவையற்ற மாத்திரைகளை பரிந்துரைச்சுறாங்க அப்படின்னு எண்ணத்தினால இவங்க வந்து கடைகள்ல போய் மாத்திரைகள் வாங்கி அப்போதைக்கு தற்காலிகமான ஒரு தீர்வை நோக்கி இது வந்து போயிட்டு இருக்கு. சில பேர் நான் பாத்துக்கிட்டீங்கன்னா தினமும் மாத்திரை எடுக்காம அவங்களால இருக்கவே முடியாது. தினமும் ஏதாவது ஒரு மாத்திரை கடைகள்ல வாங்கி அவங்க எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எடுக்க முடியாத நிலைமைக்கு ஒரு அடிக்ஷன் அளவுக்கு வந்து அவங்க தள்ளப்பட்டிருப்பாங்க. இவங்க பார்க்க வேண்டியது மருத்துவர்கள் கிடையாது, அவங்களதான் அவங்க பார்த்துக்கணும். உடல் எப்பயுமே ஏதாவது உடல்ல தொந்தரவுகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அறிகுறிகளை வெளியே தென்படுத்தும், என்ன கவனி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம பெருசா அதை எடுத்துக்க மாட்டோம், தற்காலிக தீர்வு நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம், இறந்த தீர்வை நம்ம பாக்குறதே கிடையாது. அதுதான் இங்க ஒரு முக்கிய பிரச்சனையா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கும் மருத்துவர்களுடைய ஆலோசனை பெற்று
எதுனாலுமே உங்க உடல்களுக்கு தேவையான விஷயங்களும் சரி மனதளவுக்கிற பிரச்சனைகளுக்கும் சரி மருத்துவ ஆலோசனை பெற்று நீங்க எடுத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம நான் ஏற்கனவே இந்த வீடியோ பதில குறிப்பிட்ட மாதிரி நிறைய இதழ்கள் இருந்து நம்மளை நம்ம பாதிக்காம நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இத தேவைப்படுறவர்களுக்கு இந்த வீடியோ பதிவை நீங்க பகிரிங்க. உங்களோட சந்தேகங்களை எங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க வந்து பதிவிடலாம், இல்லை எங்களுக்கு நீங்க தொடர்பு கொண்டு நீங்க கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பதிவுகளோட வேற தொந்தரவுகளை பத்தி டிசீஸ் பத்தி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.